பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் செவி வழி கதைகளின்படி ராமநாதபுரம் பகுதியில் வாழ்ந்த மறவர்கள் பகவான் ராமர் இலங்கையின் மீது படையெடுத்து வந்தபோது அவருக்கு பேர் உதவிகள் செய்தனர் அதன் காரணமாக அவர்கள் தேவர்கள் என்ற சிறப்பு பெயர் பெற்றனர் எத்தனையோ காலமாக சேது சமுத்திரம் எனப்படும் கடல்வெளி பாதையின் பாதுகாவலராக ராமநாதபுரம் மன்னரே இருந்து வந்தார் அதன் காரணமாகவே சேதுபதி மன்னர் என்ற பெயரும் பெற்றார் மேற்கண்ட இரு தகவல்களும் நமக்கு சொல்வது என்னவெனில் ராமநாதபுரம் பகுதியே ஆதியில் மரபர்கள் குடியிருந்த பகுதி அங்கிருந்து புலம்பெயர்ந்தே இவர்கள் அருகில் இருந்த திருநெல்வேலி சீமை போன்ற பிற பகுதிகளுக்கு சென்றிருக்க வேண்டும் என்பதே மரபர்கள் எந்த பிரதேசத்தில் வாழ்ந்தாலும் தங்கள் தலைவர் எனும் மரியாதையை மன்னர் சேதுபதிக்கு அளித்து வந்தனர் என்பதை மரப்பாட்டு சொல்கிறது சண்டையிடும் இனமாக மரவர் பற்றிய முதல் குறிப்புகளை வம்சம் தருகிறது பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் பாண்டியர்களோடு மரபு உரிமை பற்றிய தகராறில் கொண்டயம் கோட்டை மரபர்கள் பங்கேற்றது பேசுகிறது சேதுபதி மன்னரின் தலைமையின் கீழ் இருந்த மரவர்கள் மதுரை பாண்டிய மன்னனை சார்ந்தே இருந்ததாகவும் கூறப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டம் பதினெட்டாம் நூற்றாண்டில் மரவர் சீமை என அறியப்பட்டிருந்தது வடக்கே வெள்ளாற்றின் கரையில் இருந்த இருந்து தெற்கே சாயல்குடி வரையிலுமான கிழக்கு கடற்கரை பகுதி முழுமையும் மரபர் சீமையாகும் மேற்கே அது மதுரை வரை நாயக்கரின் நீண்டிருந்தது தஞ்சை மராட்டிய அரசும் புதுக்கோட்டை கள்ளர் பிரதேசமும் வடக்கே சூழ்ந்திருக்க மேற்கிலும் தெற்கிலும் மதுரை நாயக்கர் அரசு பரவியிருக்க கிழக்கே ஆங்காங்கு போர்ச்சுகீசிய மற்றும் டச்சு குடியேற்றங்கள் தென்பட்டன நெல்லை சீமையில் களக்காடு முதல் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடியை தொட்டு நின்ற ராஜபாளையம் வரை மறவர்கள் பரவியிருந்தார்கள் பெரும்பாலான மறவர் பாளையங்கள் இந்த பகுதியிலேயே உருவாக்கப்பட்டன அவை சிங்கம்பட்டி ஊர்க்காடு ஊத்துமலை வடக்கரை சுரண்டை நடுவக்குறிச்சி குறுக்கல்பட்டி அழகாபுரி நெற்கட்டும் செவல் கோட்டை தென்மலை கொல்லம் கொண்டான் மற்றும் சேத்தூர் ஆகும் களக்காட்டுக்கு அருகே திருக்குறுங்குடியிலும் வள்ளியூர் பனக்குடியிலும் கூட மறவர் குடியிருப்புகள் இருந்தன இந்த சிமையின் கிழக்கே மாநாடு பூச்சிக்காடு ஆறு பங்கு நாடு போன்ற பகுதிகளிலும் மறவர் குடியிருப்புகள் இருந்தன மத்திய பகுதியில் இருந்த மூன்று மறவர் பாளையங்கள் கடம்பூர் மணியாச்சி மற்றும் ஏழாயிரம் பண்ணை ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் நவநீத கிருஷ்ண மரதப்பத்தேவர் திருநெல்வேலி சிவில் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த ஓலைச்சுவடிகளின்படி ராமநாதபுரம் பகுதியில் இருந்த ஊத்துமலைக்கு பதினோராம் நூற்றாண்டில் புலம் பெயர்ந்ததாக அறிகிறோம் பதிப்பிக்கப்படாத ஓலைச்சுவடியில் உள்ள வடக்கரை ஆதிக்கம் வரலாற்றின்படி ராமநாதபுரத்திலிருந்து இருந்து மறவர்கள் மரபர்கள் குடிபெயர்ந்தது பன்னிரண்டாம் நூற்றாண்டில் எனலாம் சிங்கம்பட்டி ஊர்க்காடு மற்றும் சேத்தூர் மறவர்கள் பதினோராம் நூற்றாண்டுக்கு முன்பாகவும் களக்காடு மறவர்கள் திருக்குறங்குடிக்கு போறது பதினைந்தாம் மத்தியில் மத்தியில்தான் எனவும் அறிகிறோம் மறவர் கள்ளர் அகமுடையார்களுக்கு இடையே நெருங்கிய உறவு இருக்கிறது கள்ளர் மறவர் கனத்ததோர் அகமுடையார் மெல்ல மெல்லவே வெள்ளாளரானார் எனும் பழமொழி வழக்கில் உள்ளதை அறிவோம் அடிப்படையில் தங்கள் தலைவர்களுக்கு ராணுவ சேவை அல்லது காவல் கடமைகள் ஆற்றி வந்த இனமாகவே மறவர்கள் இருந்தனர் இதே நிலைமைதான் கள்ளர்களுடையதும் கள்ளர்கள் முதலில் தஞ்சை பகுதியில் இருந்து வந்துள்ளனர் பின்னர் பதினோராம் நூற்றாண்டில் தான் பாண்டிய அரசு பகுதிக்கு வந்து குடியேறினர் அகமுடையார்கள் ஆதியில் விவசாயம் பார்க்கிறவர்களாக காஞ்சிபுரம் பகுதியில் வாழ்ந்து வந்தனர் சண்டை சச்சரிவுகளை நடக்கவில்லை என்று உறுதியாக யாரும் கூற முடியாது வெவ்வேறு உட்பிரிவுகளுக்கு தனி நபர்களுக்கிடையேயும் குழு பகைமைகளும் சண்டைகளும் இருந்தன மரவர்களிடையே கொண்டையங்கோட்டை பிரிவினர் தங்கள் மேலாதிக்கத்தை நிலைநாட்டிக் கொண்டனர் எண்ணிக்கையில் அதிகமான பேர் இருந்ததோடு மறவர் சாதிகளிலேயே அதிக தைரியமும் ஆக்ரோஷமும் உடையவர்களாக கொண்டையங்கோட்டையார் இருந்தது இதற்கு காரணமாக இருக்கலாம் பெரும்பாலான மரவர் பாளையங்களை இவர்களை ஆதிக்கம் செய்ய முடிந்ததற்கு இது காரணமாக இருந்திருக்கலாம் முத்தராமலிங்கித்தேவர் குடும்ப ஆவணங்களில் இருந்து ராமநாதபுரம் சீமையில் இந்த கொண்டையங்கோட்டை தளபதிகள் பல சிறப்பு சலுகைகளை அனுபவித்து வந்ததை அறிய முடிகிறது மறவர்கள் குழுக்களாக வாழ்ந்தனர் மரவர் கிராமங்கள் கோட்டை சுவர்களுடன் இருந்தன கிராமத் தலைவர்கள் கிராமத்தை பாதுகாக்க வலுவான ஒரு படை வைத்திருந்தனர் கிராமத் தலைவர்கள் முழு அதிகாரம் பெற்றவராக இருந்தாலும் தேவைப்படும் சமயங்களில் மன்னருக்கு ராணுவ சேவை செய்தனர் பாண்டிய மன்னர்களின் பலமே இந்த மரவர் தலைவர்கள் அளித்த ஆதரவில் தான் அடங்கியிருந்தது மதுரை பாண்டிய மன்னர்களின் வீழ்ச்சிக்கு பிறகும் சேதுபதிகளின் முந்தைய மேலாதிக்கம் தொடர்ந்தது மதுரை நாயக்க மன்னர் முத்து கிருஷ்ணபர் நாயக்கிற்கும் கூட முந்தைய பாண்டிய அரசின் பெற்ற மறவர் சீமையின் வாரிசுதாரர்களாக அவர்களை ஏற்றுக்கொண்டு உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது சேதுபதிகளின் ஆட்சியின் கீழ் மரவர் கிராமங்கள் முழுமையும் மரவர் தலைவர்களுக்கு சொந்தமாக இருந்தன சேதுபதி மன்னர் கேட்கும் போதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இராணுவ வீரர்களை அந்த கிராமங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் இருந்தது ஒவ்வொரு மறவரும் போர் வீரராகவே இருந்தனர் அவர்களில் ஒரு சிலர் மட்டுமே நிலங்களில் பாடுபட்டனர் இந்த வீரர்கள் தங்கள் கிராமத்தில் காவலர்களாக இருந்தனர் தலைவர்களின் போர்க்காலங்களில் பங்கேற்றும் கோட்டைகளை காத்தும் தங்கள் தலைவருக்கு ஆதரவாக போரில் உதவினர் மறவர்கள் முதலாவதாக தங்களின் கிராமத் தலைவருக்கு கட்டுப்பட்டவராக இருந்தனர் அவரே அவர்களை பாதுகாப்பவராகவும் ஆள்பவராகவும் இருந்தார் அச்சமூகம் முழுமையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக சேதுபதி மறவர்களின் அன்பையும் மரியாதையையும் பெற்றிருந்தார் எனவேதான் மிக குறுகிய கால அவகாசத்தில் கூட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் படை வீரர்களை சேதுபதியால் திரட்ட முடிந்தது இந்த மறவர்களின் இனக்குழு வாழ்க்கை முறையும் வீரமிக்க நடவடிக்கைகளும் தங்கள் இனத்துக்கும் தலைமைக்கும் கட்டுப்பட்டுவராக உண்மையாக இருந்த தன்மையும் இவர்களை பதினெட்டாம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவில் வல்லமை மிக்கதொரு அரசியல் சக்தியாக உருவாக்கியிருந்தது இருந்தது நெல்லை மறவர் பாளையக்காரர்கள் அல்லது காவல் தலைவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இந்த மறவர்கள் காவல்காரர்களாக பணியமர்த்தப்பட்டனர்

கிராம மக்களின் சொத்துக்களான பயிர்கள் தானியங்கள் கால்நடைகள் மற்றும் பிற குடும்ப சொத்துக்களை பாதுகாப்பதும் பொது இடங்களான கோவில்கள் சாலைகள் மற்றும் சந்தைகளுக்கு பாதுகாப்பதும் ஆகும் ஏதாவது திருட்டு நடந்துவிட்டால் சம்பந்தப்பட்ட காவல்காரரே களவு போன பொருளுக்கும் பொறுப்பேற்க வேண்டும் பொருளை மீட்டுத்தர தவறினால் அவரே நஷ்ட தர வேண்டும் இதனை அமல்படுத்துவதே காவல் தலைமையின் கடமை எனவே காவல் தலைவர் தான் மக்களுக்கு நேரடியாக பொறுப்பானவர் காவல்காரர்கள் அல்லர் காவல்காரர்களுக்கும் மக்களுக்கும் இடையே உறவு பாலமாக காவல் தலைவர் இருப்பார் காவல் தலைவர் திருட்டு பொருளுக்கான நஷ்ட உடனடியாக காவல்காரரிடம் வசூலிப்பதில்லை தன் உதவியாளர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு திருடனை கண்டுபிடித்து நஷ்டஈட்டை அவரிடமே வசூலிப்பார் அது சாத்தியமாகாது போனால் மட்டுமே காவல்காரரை இழப்பு தொகையை வழங்கச் சொல்வார் இவ்விதமாக கிராம காவல் தலைவர் போலீஸ் மற்றும் நீதி பரிபாலன அதிகாரத்தை எடுத்துக் கொள்வார் அவரும் அவரது உதவியாளர்களும் குற்றங்களை கண்டுபிடிக்க மிக கொடூரமான முறைகளை கையாண்டனர் காவல்காரர்களின் சேவைகளுக்கு ஈடாக ஸ்தல என்ற பெயரில் ஒரு கட்டணம் வழங்கப்பட்டது அது அவர்கள் பாதுகாத்து வந்த தானியங்களின் ஒரு பகுதியாகவோ அல்லது அதற்கு ஈடான பணமாகவோ இருக்கும் காவல்காரர்கள் தங்கள் வசூலில் ஒரு பகுதியை காவல் தலைவருக்கு வழங்கினர் கோவில் காவலுக்கான வருமானம் காவல் தலைவருக்கு வரும் அதில் அவர் ஒரு பகுதியை தன் கீழ்ப்பட்டவர்களுக்கு பகிர்ந்தளிப்பார் பெரும்பாலும் கோவில்கள் காவல் தலைவருக்கு நிலங்களை வழங்கின அதை கொண்டு அவர்கள் தங்களையும் தங்கள் பரிவாரங்களையும் காத்து வளர்த்து கொண்டனர் காலப்போக்கில் மைய அரசுகள் வலு போது இந்த காவல் தலைவர்கள் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தாங்களே கிராமத்தின் ஆட்சியாளர்களாக மாறினர் ஏற்கனவே காவல் மற்றும் நீதி பரிபாலன அதிகாரத்தை இவர்கள் தங்கள் கையில் வைத்திருந்தது இதற்கு உதவியாக இருந்தது தேச காவல் அமைப்பில் பல கிராமங்கள் ஒரு தலைவரின் ஆளுமையின் கீழ் இருக்கும் இந்த கிராமங்களின் தலைவராக காவல் தலைவராக அவர் இருப்பார் இதுவும் மரபர்களுக்கான தனி வகையான அமைப்பாகும் இதன் மற்ற முறைகள் எல்லாம் ஒத்திருந்தன கிராமங்களில் காவல் பணிபுரிந்த தலைவர்கள் தேச காவல் தலைவருக்கு கட்டுப்பட்டு இருந்தனர் கிராமங்களுக்கு இடையே ஏற்படும் பிணக்குகளை தேச காவல் தலைவர்கள் தீர்த்து வைத்தனர் இந்த தீர்ப்பு மறு பேச்சு இல்லாமல் ஒப்புக்கொள்ளப்பட்டது இதற்கு தேச காவல் என்ற பெயரில் ஒரு கட்டணம் வசூலிக்கப்பட்டது தங்கள் பகுதிகளில் மரபர் பாளையக்காரர்களும் தேச காவல் தலைவர்களாக இருந்துள்ளனர் இதனை மறவர் தலைவர்களுக்கும் நாயக்க பாளையக்காரர்களுக்கும் இடையே எழுந்த பல காவல் சச்சரவுகளில் இருந்து அறிய முடிகிறது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறில் நாங்குநேரி மரவர்களுக்கும் நாயக்க பாளையக்காரரான பாஞ்சாலம் கட்டபொம்மனுக்கும் இடையே நடைபெற்ற போர் குறிப்பிடத்தக்கது நாங்குநேரி மற்றும் களக்காடு மறவர்கள் முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலாக தாங்கள் தேச காவல் உரிமையை பெற்றிருந்தமையால் நாயக்கர்கள் அதில் தலையிடக்கூடாது என்றனர் இதன் மூலம் நாயக்கர்களுக்கு முன்பே மரபர்கள் தேச காவல் தலைமை ஏற்றியிருந்தனர் என்பது உறுதியாகிறது தேச காவல் முறை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்று வரையிலான காலத்தில் மிக உச்சத்தில் இருந்தது காவல் நீதி மற்றும் நிர்வாக அதிகாரங்களை தேச காவல் தலைவர் செலுத்தி வந்தார் இந்த தலைவர்கள் தங்களுடன் எப்போதும் சீசியர்களை வைத்திருந்தனர் இவர்கள் அநேகமாக பள்ளர் இன மக்களாக இருந்தனர் காவல் அமைப்பு மரபர்கள் ஒரு தலைவரின் கீழ் ஒன்றுபட்டு நிற்கவும் அந்த தலைவரை வலுவானவராக நிறுத்தவும் வாய்ப்பாக அமைந்திருந்தது மைய நிர்வாகம் ஊர்களின் சீர்குலைந்த போது பாதுகாப்பு அவர்கள் கையில் இருந்தது மதுரை விஜயநகர அரசர்களின் கீழ் வந்தபோது ராமநாதபுரம் மதுரை பேரரசின் கீழ் வந்தது ஆனால் அரசியல் சூழல்கள் மதுரை அரசர் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கரை ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்தாம் ஆண்டின் பண்டைய சேதுபதி எல்லை வரை மரபர் ஆளுகையை ஏற்றுக்கொள்ளவும் தொடர்ந்து செயல்படுத்தவும் நிர்பந்தித்தன என்ற போதிலும் மறவர் அரசு மதுரை அரசின் விருப்பத்துக்கு இணங்கவே செயல்பட்டது தங்களின் ராணுவ வல்லமையின் காரணமாக அதன் ஆதிக்கத்தின் கீழ்தான் இருக்க வேண்டியிருந்தது ஆனால் ராமநாதபுரம் மறவர்கள் தங்கள் நிலையை உறுதிப்படுத்தி கொண்டனர் நாயக்கர் ஆட்சி நீடித்து நிலைப்பது என்பதே மறவர்களின் ஆதரவில் என்பதால் நாயக்க அரசர்கள் குறிப்பிடத்தக்க செயல்பாட்டு சுதந்திரத்தை மறவர்களுக்கு அளித்திருந்தனர் வேறு பல களங்களில் நாயக்க மன்னர்கள் செலுத்திய ஈடுபாடானது சேதுபதிக்கு நாயக்க அரசர்களுக்கு எதிரான மனநிலை வளர காரணமாக அமைந்தது மதுரை அரசருடனான சேதுபதியின் தொடர்புகள் வெறும் சம்பிரதாய பூர்வமாகவே இருந்தன நடைமுறையில் அவர் சுயாட்சியாளராகவே இருந்தார் சேதுபதி மன்னர் மதுரை அரசுக்கு ஆண்டு கப்பத்து செலுத்திய ஒரே நடைமுறை தவிர வேறு தொடர்புகள் இல்லை அதையும் அவர் ஒழுங்காக செலுத்த அக்கறை காட்டியதில்லை கிழக்கு கடற்கரையின் மூலமாக வெளிநாட்டு அரசர்களுடன் சேதுபதி மன்னர் நேரடி தொடர்புகள் வைத்திருந்தார் இது போன்ற நடைமுறைகளுக்கு அவர் மதுரை அரசின் ஒப்புதலை பெற்றதில்லை சேதுபதியின் வளர்ச்சி தனது அரசுக்கு ஆபத்தாக மாறக்கூடும் என கருதிய நாயக்க அரசர் சேதுபதியை ஒடுக்கும் பொருட்டு போர்த்துகீசியருடன் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பதிமூன்று அன்று ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டார் நாயக்க அரசின் இம்முயற்சியை சேதுபதி டச்சுக்காரர்களுடனான ஒப்பந்தத்தின் மூலம் முறியடித்தார் அதன்பின் மறவர்களின் மீதான நாயக்க அரசின் ஆதிக்கம் மங்க தொடங்கியது ராமநாதபுர ராஜாக்களுடனான டச்சு தொடர்புகள் மதுரை நாயக்கர்களுக்கு எதிரான கிளர்ச்சியை குறிக்கின்றன ஒரு டச்சு ஆதார கூற்றின்படி கட்டத்தை பெரியனும் இந்த இளவரசர் மதுரை நாயக்கரின் பிரஜையும் உப பகுதியும் ஆவர் ஆனால் அவ்வரசருடனான எங்களின் நட்பு பூர்வமான உடன்பாட்டுக்கு பிறகு மதுரை நாயக்கர்களுக்கு அவர் முன்பு அளித்த மரியாதையை அளிக்கவில்லை என்று ஐம்பது ஆண்டுகளுக்குப் பிறகு எழுதப்பட்ட ஒரு கடிதம் மேற்கண்ட டச்சு ஆதாரத்தினை உறுதி செய்து மரபர்களின் விரிந்த இராணுவ பலத்தினை விவரிக்கிறது அந்த கடிதத்தில் பாதர் மார்டின் எழுதுகிறார் இப்படி மரபர் சீமை எனும் இந்த பேரரசு மதுரைக்கு கட்டுப்பட்ட உப பகுதியாகும் ஆனால் இது பெயரளவுக்குத்தான் எப்போதேனும் மதுரை அரசு பல பிரயோகத்தின் மூலம் இவரிடமிருந்து கப்பம் வசூலிக்க முயன்றால் மதுரை படைகளை முறியடிக்கும் வல்லமை மரவர் பட்டாளத்துக்கு இருந்தது பல சிற்றரசுகளை இந்த அரசு வீச்சுள்ள அதிகாரத்துடன் இயங்கியது ஏப்ரல் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றில் வாரன் ஹோஸ்டிங் சாமுவேல் ஆட்லே ஆகியோரை கொண்டு சென்னை ஆளுநரால் அமைக்கப்பட்ட குழு தன் அறிக்கையில் திருமலை நாயக்கர் விலக்களித்த பின்பு மதுரை அரசர்கள் ராமநாதபுரம் மரவர்களிடமிருந்து கப்பம் வசூலித்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை திருமலை நாயக்கரின் வாரிசுகள் தங்களின் ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயற்சித்திருந்தாலும் நடைமுறை சாத்தியமாக மன்னர்களின் வீரம் செலுத்தவரான திருமலை நாயக்கரே கப்பம் கொட்ட வலியுறுத்த இயலாத அளவிற்கு மரபர்கள் வலுவான சக்தியாக திகழ்ந்தனர் ராமநாதபுரத்தில் பலவீனமான ஆட்சியாளர் இருந்த போதோ அல்லது ராமநாதபுரம் அரசு உள்நாட்டு விவகாரங்களில் சிரமப்படும் போதோ மட்டுமே மதுரை அரசின் மேலாதிக்கத்தை அமல்படுத்துவது சாத்தியமாக இருந்தது என்று கூறுகிறது இந்த நட்பற்ற உறவு மதுரைக்கு படைபல உதவிகள் செய்யும் கடமையை சேதுபதி நிறைவேற்ற தடையாக இருக்கவில்லை ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறில் மைசூர் அரசர்கள் மதுரை நாயக்க அரசின் மீதான படையெடுப்பு செய்த போது திருமலை நாயக்கர் ரகுநாத சேதுபதியின் உதவியை நாடினார் அவரும் மதுரை அரசின் எல்லையில் இருந்து மைசூர் படைகளை விரட்ட உதவினார் மதுரை ஆளுகையில் இருந்து விடுபட்ட சேதுபதி தன்னிச்சையாக செயல்படும் சூழல் ஏற்பட்டதும் அவர் தனது சொந்த உளவுத்துறை வலைப்பு நிலை நாயக்கர் ராட்சியம் முழுவதிலும் பற்றி படர்ந்திருந்த மறவர்களின் உளவு வலைப்பின்னல் குறித்து ராமநாதபுரம் அரண்மனை ஆவணங்கள் பேசுகின்றன சேதுபதிகள் நீதி பரிபாலனத்தில் நாயக்க மன்னர்களின் பின்பற்றாமல் தங்களது சொந்த கோட்பாடுகளை கடைபிடித்தனர் ராமநாதபுரம் அரசர்கள் முதுகுளத்தூர் சாயல்குடி போன்ற பல துணை மையங்களை தங்கள் ஆதிக்கத்தின் கீழ் உருவாக்கினர் மறவர் சிமையின் வளர்ந்து வரும் ராணுவ வல்லமை யதார்த்த நிலைமையை ஏற்றுக்கொள்ளும்படி நாயக்கர்களை நிர்பந்தித்தது விஸ்வநாதர் என்ற நாயக்க அரசின் அமைச்சர் இந்த நிலைமையை சமாளிக்க ஒரு சமரச திட்டத்தை முன்வைத்தார் அதன்படி மறவர் தலைவர்கள் பாளையக்காரர்கள் என்ற புதிய பெயரில் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டனர் என்பது சத்தியநாதையரின் கூற்று மறவர் தலைவர்கள் பாளையக்காரர்கள் எனும் புதிய ஏற்பாட்டில் மேலும் வல்லமையை பெற்றனர் ஆயுதம் தாங்கிய பழையையும் துறைமுகங்களையும் தொடர்ந்து பராமரித்தனர் நடைமுறையில் அவர்கள் சுயாட்சி பெற்றவர்களாகவும் மைய நிர்வாகத்தின் எத்தகைய நேரடி கட்டுப்பாடுகளும் அற்றவர்களாகவும் இருந்தனர் மேலும் மரவர் தலைவர்களே மத்திய அரசுக்கான ராணுவத்தை அனுப்புகிறவர்களாக இருந்தனர் இதன் மூலம் மைய அரசின் திட்டம் என்பது பாளையக்காரர்களின் விசுவாசத்தையும் ஒத்துழைப்பையும் சார்ந்து இருந்தது நெருக்கடிகளை சந்திக்க ஒரு நிரந்தரமான ராணுவ ஏற்பாடு மதுரை நாயக்கர்களிடம் இருக்கவில்லை இந்த நிலைமையை சமாளித்து சமநிலையில் வைக்கவே சில நாயக்க பாளையங்கள் நாயக்க மன்னர்களால் ஏற்படுத்தப்பட்டன என்று தோன்றுகிறது மரவர்களும் நாயக்கர்களும் ஒன்றுபட வாய்ப்பு இல்லாதிருந்ததால் மைய கழகம் குறித்த ஆபத்து எதுவும் இல்லை அப்படி ஏதேனும் ஒரு பிரிவு பாளையக்காரர்களின் ஏற்பட்டால் மற்றொரு பிரிவின் உதவியோடு அதனை அடக்கிடவும் முடியும் பாரம்பரியமாக மரபர்கள் ஒரு வரையுறைக்கு உட்பட்ட தன்னாட்சியும் தங்களின் எல்லைகளுக்குள் முழு சுதந்திரமும் பெற்றே செயல்பட்டனர் அத்தகைய சுதந்திரம் நாயக்க பாளையக்காரர்களுக்கும் அப்போது வழங்கப்பட்டது தங்களுக்கு சமமாக நாயக்க பாளையக்காரர்கள் நடத்தப்படுவதை மரபர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை அவர்களை கடுமையாக வெறுக்க துவங்கினர் நூற்றாண்டில் பொருளாதார மேம்பாடு அடைந்த நாடுகளுடனும் அவர்கள் இத்தகைய எதிர்ப்பு அணுகுமுறையை கையாண்டனர் என்பதையே மதுரை சிவகாசி கமுதி கழுகுமுறை தொடர் கலவரங்கள் சுட்டி சுட்டிக்காட்டுகின்றன தற்போதைய சூழலில் மறவர்களின் அடுக்குமுறைக்கு எதிராக போராடும் தலித்துக்களிடமும் இதேவித அணுகுமுறையை தொடர்கிறது மறவர்கள் ஒரு சாதியாகவும் நாயக்கர்கள் மற்றொரு சாதி குழுவாகவும் இருந்ததால் ஏற்பட்ட கசப்புணர்வு பெருகி வெளிப்படையான முரண்பாடுகளும் மோதல்களும் வளர்ந்தன கடம்பூர் மணியாட்சி ஏழாயிரம் பண்ணை நீங்களாக பிற மரவர் பாளையங்கள் எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் ஒருங்கிணைந்த பிராந்தியமாக அமைந்திருந்தன எனவே பின்னரவை மேற்கு பகுதி அதாவது மேகாடு என அழைக்கப்பட்டன எட்டைபுரம் பாஞ்சாலங்குறிச்சி மேல்காந்தை குளத்தூர் மற்றும் காடல்குடி ஆகிய நாயக்க பாளையங்கள் எல்லாம் நாட்டின் கிழக்கே அமைந்ததால் கிழக்கு பகுதி அதாவது கீ என அழைக்கப்பட்டன நாயக்க பாளையங்களை மரவர்களோ மறவர் பாளையங்களை நாயக்கர்களோ ஆண்டதாக எங்கும் குறிப்பு இல்லை தனிப்பட்ட பாளையங்களில் இவர்களுக்குள் ஒற்றுமை இருந்ததாக தெரிகிறது கட்டபொம்ம நாயக்கரின் தளபதியாக பகதூர் வெள்ளை என்ற மறவர் சமுதாயத்தவர் இருந்திருக்கிறார் தேச கவல் வசூலை நாயக்க பாளையக்காரர்கள் கையில் எடுத்த போது மோத வேண்டிய நிலை ஏற்பட்டது பாஞ்சாலம் குறிச்சி கட்டப்பம்மனுக்கும் நாங்குநேரி மறவர்களுக்கும் இடையேயான மோதல் இதற்கு ஒரு உதாரணமாகும் அதே நாயக்க படைகள் தான் திருக்குறங்குடி சிவராம தலைவரையும் தாக்கின ஆனால் இதெல்லாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் தான் நடந்தது மறவர் பாளையக்காரர்களுக்கும் நாயக்க பாளையக்காரர்களுக்கும் இடையேயான பகைமை இதற்கு முன்பிருந்தே நிலவி வந்தது எட்டைபுரம் நாயக்க பாளையக்காரர் மதுரை நாயக்க பாளையக்காரர் மதுரை நாயக்க மன்னரை எதிர்த்து கிளர்ச்சி செய்தபோது போது திருநெல்வேலி மரவர் தலைவர்கள் இணைந்து எட்டைபுரம் நாயக்கரை ஒடுக்கினர் எங்கேனும் ஒரு மரபர் பாளையக்காரர் அரசுக்கு கீழ்ப்படிய மறுத்தால் தலவாய் முதலியார் நாயக்க தலைவர்களின் உதவியை பெற்று ஓடிக்கிறார் இரண்டாம் கர்நாடக போருக்கு பின் நான்கில் மதுரை திருநெல்வேலி மீதான நவாபின் ஆட்சி உரிமை உறுதி செய்யப்பட்டது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியும் தஞ்சாவூர் புதுக்கோட்டை உள்ளூர் அரசுகளும் இக்கட்டான நேரத்தில் நவாபுக்கு உறுதியுனாக நின்றன இருந்த போதிலும் மரபர்களின் எதிர்ப்பினால் நவாப் தெற்கே தனது அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்ள முடியவில்லை இந்த எதிர்ப்பை மைசூர் அரசு மற்றும் பிரெஞ்சுக்காரர்களால் உண்டான பிரச்சனைகளை சமாளித்த பின்னர் நவாப்தான் பிரிட்டிஷ் படைகளை சார்ந்திருப்பதை உதறிவிட நினைத்தார் ஆனால் தெற்கே மரவர்கள் தொடர்ந்து ஒரு அச்சுறுத்தலாக இருந்து வந்ததால் அவரால் அதை சாதிக்க முடியவில்லை மரபர்களை பணிய வைக்க வேண்டும் என்பதில் நவாபும் பிரிட்டிஷாரும் உடன்பட்டனர் ஆனால் நவாபுக்கும் பிரிட்டிஷாருக்கும் இடையே இருந்த பரஸ்பர பகமையினால் இந்த திட்டம் உடனே நிறைவேறவில்லை வெளிநாட்டு ஆதிக்கத்தை எதிர்த்து வந்த மரபர்களை ஒழித்து கட்டுவதில் நவாப் ஈடுபட்டார் எதிர்ப்பு முயற்சிகள் ஓரளவு வெற்றி பெற்றன ஆனால் ராமநாதபுரம் சிவகங்கை மரபர்களே அவரால் பிரிட்டிஷாருக்கு எதிராக அணி திரட்ட இயலவில்லை இரண்டு மரபர் அரசுகளுமே நவாபுக்கும் பிரிட்டிஷாருக்கும் எதிரான அவர்களின் போருக்காக திருநெல்வேலி மரபர்களை அணி திரட்டவில்லை புதுக்கோட்டை கள்ளர் அரசு மரபர்களின் நலனுக்கு எதிராகவே நடந்து கொண்டது இத்தகைய ஒற்றுமையின்மை நிலவிய போதும் நவாபும் பிரிட்டிஷாரும் காவல் தலைவர்கள் மற்றும் மரவர் பாளையக்காரர்களின் எதிர்ப்பை சந்திக்க வேண்டியதால் வந்தது சிவகிரி பாளையக்காரர் தனது நிதி முழுவதும் தீர்ந்து ஒட்டாண்டியாகும் வரை போர் புரிந்தார் பதினெட்டாம் நூற்றாண்டின் கடைசி கால்பகுதி சிவகங்கையில் மருது சகோதரர்களின் எழுச்சியை கண்டது பிரிட்டிஷ் எதிர்ப்புணர்வு கொண்ட அவர்கள் அகமுடையார் பிரிவினராக இருந்தபடியால் மறவர்களின் முழு ஒத்துழைப்பை பெற முடியவில்லை குறிப்பாக ராமநாதபுர சேதுபதி இவர்களின் அதிகார எழுச்சியை விரும்பவில்லை மறவர் அகமுடையார் முரண்பாடு பிரிட்டிஷாருக்கு மருது சகோதரர்களை எளிதாக சமாளிக்க பெரிதும் உதவிகரமாக இருந்தது தஞ்சாவூர் மராத்தியர்கள் மற்றும் புதுக்கோட்டை கள்ளர்களின் எதிர்ப்பு நிலைப்பாடு தெற்கே மறவர்களின் அரசியல் ஆதிக்கம் தகர்ந்து போவதை விரைவுபடுத்தியது பிரதேசத்தின் ஆதிக்கத்துக்கான பல்முனை போட்டியில் பிரிட்டிஷார் வெற்றிகரமாக முன்னேறி மெட்ராஸ் பிரசிடென்சியை ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றில் உருவாக்கினர் பாளையக்காரர்களின் அனைத்து கோட்டைகளும் அழிக்கப்பட்டன சர்க்கார் பகுதியில் வாழ்ந்தாலும் சரி பாளையம் பகுதியில் வாழ்ந்தாலும் சரி எல்லா மறவர்களும் ஆயுதங்களை ஒப்படைக்கும்படி ஆளையிடப்பட்டது காவல் என்கிற நிறுவன அமைப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறில் அதிகாரப்பூர்வமாக கைவிடப்பட்டது காவல் மற்றும் இராணுவம் தவிர வேறு எதிலும் பயிற்சி பெற்றிராத மறவர்கள் முற்றிலுமாக நிலை குலைந்து போயினர் சிறிய நிலங்களை வைத்திருந்த மரபர்கள் பிரிட்டிஷாரின் நில வருவாய் திட்டத்தினால் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாயினர் ஆனால் மரவர்களின் ஆக்ரோஷ உணர்ச்சி மட்டும் மடியவில்லை அவன் பிறப்பால் ஒரு வீரராக இருந்தமையால் சமூகத்தின் சாதுவான பகுதியை வலிமையால் ஆள தனக்கு உரிமை உண்டு என எண்ணினான் மரபான நடைமுறைகளை ஒரே இரவில் மாற்றிவிட முடியாது மரபர்கள் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட பிரிட்டிஷ் சட்டத்தை மீறி அதற்கு மாறாக தங்களது காவல் பணியை தொடர்ந்தனர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத சேவை குழு ஒன்றின் அறிக்கை திருநெல்வேலி மாவட்டத்தில் நிலவிய சுவாரஸ்யமான நடைமுறை குறித்த தகவல் தருகிறது நகரத்திலிருந்து நகரத்தில் இருந்து விலகி உள்ளடங்கியுள்ள நாட்டுப்புற பகுதிகளில் வாழும் மக்கள் முற்றிலுமாக மறவர்களின் பிடியிலேயே வாழ்கின்றனர் ஒவ்வொரு மண் குடிசையில் வாழும் வீட்டு உரிமையாளரும் மறவர்களுக்கு அரைப்பணம் அதாவது ஒரு அடா எட்டு பைசாவை வருடந்தோறும் தர வேண்டும் கால்நடை வைத்திருப்போர் ஒரு பணம் தர வேண்டும் அறுவடையின் போது எதிரி நாட்டு வயல்களில் தானியங்களை அறுத்து கொண்டு போவது தென் தமிழகத்தின் வழக்கமான நடைமுறையாக இருந்து வந்தது பிரச்சனையை ஒரு நெருக்கடியை நோக்கி நகர்த்தி முத்தவிட்டு எதிரியை சரியான இடத்தில் நிறுத்தி சாதகமான ஒரு உடன்பாட்டுக்கு வர எதிரியை நிர்பந்திக்கும் ஒரு வழிமுறையாக இத்தகைய கொள்ளைகளை அவர்கள் பயன்படுத்தினர் இத்தகைய சூழலில் காவல்காரர்களின் பயன் என்பது புரிந்து கொள்ளத்தக்கது மரபர்கள் பெரும்பாலும் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்வதில்லை அவர்களது காவல் திட்டம் போலீஸ் போல ரோந்து சுற்றி வருவது நூறு மரபர்கள் பத்து குழுக்களாக பிரிந்து பணியாற்றுவது என பலவாகும் ஒவ்வொரு குழுவும் ஒரு தனிப்பட்ட பணியை செய்யும் அவர்களுக்கு அவர்கள் காவல் பகுதியில் உள்ள மக்கள் ஊதியம் தந்தனர் பத்து ரூபாய்க்கு மேற்படாத பொருள் திருட்டு போனால் பத்து குழுக்களும் தலா ஒரு ரூபாய் வீதம் வழங்கி அதனை இழந்தவருக்கு வழங்குவர் திருட்டு பொருளின் மதிப்பு பத்து ரூபாயை விட அதிகமாகும் போது பத்து குழுக்களில் உள்ள நூறு மறவர்களும் இணைந்து அந்த பொருளை மீட்பதற்காக திட்டமிடுவர் எனவே மறவர்கள் கொள்ளையடிப்பவர்களாக பிறர் கருதப்படவில்லை மரவர்களின் காவல்காரர்கள் என்கிற அந்தஸ்து அனைத்து சமூக மக்களாலும் அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்தது யாரும் அவர்களுக்கு பயப்படவில்லை நீண்ட நெடுங்காலமாகவே அவர்களுக்கு ஒரு தொகையை வழங்குவது என்பது பரம்பரையாக நடைமுறையாக இருந்தது சட்ட விரோதமானதாகவே இருந்தாலும் கூட இந்தியாவில் சம்பிரதாயங்களுக்கு விரோதமாக நடப்பவர் யாரும் உண்டா கிராமத்து மக்களால் ஆண்டுதோறும் வழங்கப்பட்ட மிகச் சிறிய தொகை அவர்களின் உடைமைகளை பாதுகாக்க பயன்பட்டதால் யாருக்கும் அது ஒரு சுமையாக இருக்கவில்லை காவல் ஊதியத்தை ஒரு சட்டபூர்வமான ஏற்பாடாக நடைமுறைப்படுத்த முடியாததால் இவ்வமைப்பை பிற சாதி மக்கள் எதிர்க்க துணிவு கொண்டனர் அதைத் தொடர்ந்து வேலை இழந்த மறவர்கள் திருட்டு தொழிலில் ஈடுபட நிர்பந்திக்கப்பட்டார்கள் அவர்களின் திருட்டுகளினாலும் கொள்ளையினாலும் பிறரின் வெறுப்புக்கு ஆளாகி கள்ளனும் சொல்லால் சுட்டப்பட்டு அவர்கள் பூர்வக்குடி கள்ளர்களாக கருதும் நிலை ஏற்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறின் மட்ராஸ் நிர்வாக அறிக்கையின்படி மக்களிடம் மரவர்களுக்கென்று ஒரு பேரும் பயமும் உருவாகியிருந்தது அந்த பேரே அவர்களின் வன்முறை குற்றங்கள் வெற்றியடைய உதவின மரவர்களை எதிர்ப்பது என்று நினைப்பே வரவிடாதபடி அந்த பேர் காத்தது ஒவ்வொருவரும் மரவர்களை பற்றிய பயத்தோடு வளர்க்கப்படுகிறார்கள் கள்ளர்கள் மரவர்கள் அகமுடையார்கள் ஆகியோரே தென் மாவட்ட குற்றங்களுக்கு பொறுப்பாவார்கள் அக்குற்றங்கள் அவர்களின் எண்ணிக்கை பலத்தை மீறிய அளவில் ஆனவை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை அறிக்கையில் பிரான்சிஸ் பதிவு செய்துள்ளார் மதுரை சிறையில் உள்ள குற்றவாளிகளில் நாற்பத்தி இரண்டு சதவீதமும் பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் உள்ள குற்றவாளிகளில் முப்பது சதவீதமும் இந்த மூன்று சாதிகளில் ஏதேனும் ஒன்றை சார்ந்தவராக உள்ளனர் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் சிறைத்துறை ஐஜி அறிக்கை தந்துள்ளார் சென்னையில் இருந்த காலனி அரசு மறவர்களை ஈவு இரக்கமஞ்சி அடக்கி ஒடுக்க முடிவு செய்தது காவல் அமைப்பு என்பது பகுத்தறி உள்ள ஒரு சமூகத்தில் நியாயமான நிர்வாக நடைமுறையாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்று அவர்கள் விளக்கமளித்தனர் மறவர்களுக்கு எதிராக குத்த பரம்பரை சட்டம் அமலாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் முதலில் குற்றப்பரம்பரை சட்டம் என்பது பிரிட்டிஷாரின் உத்தரவுப்படி விவசாயத்தில் ஈடுபட மறுத்த பழங்குடி மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகிய ஆண்டுகளில் மும்முறை திருத்தி எழுதப்பட்ட இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வரை சென்னை மாகாணத்தில் அமலாக்கப்படவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழில் சென்னை அரசு இது தெற்கிற்கு பொருத்தமில்லாத சட்டம் என முடிவு செய்தது இருந்தபோதிலும் மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இது அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த குழுவோ கூட்டமோ இனமோ ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றங்களை தொடர்ச்சியாக திட்டமிட்ட முறையில் புரிந்தால் அதனை குற்றப்பரம்பரை என அறிவிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு இந்த சட்டம் வழங்கியது ஒருமுறை அறிவிக்கப்பட்டு விட்டால் அந்த குழுவின் உறுப்பினர் இதனை எதிர்த்து நீதிமன்றங்களில் முறையிட முடியாது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டின் இந்த சட்டப்படி இந்த குற்ற பரம்பரையினரின் மறு சீரமைப்பிற்கும் மறு வாழ்விற்குமான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய கட்டுப்பாடு அரசுக்கு இருந்தது இந்த சட்டத்தில் பின்னர் கொண்டு வரப்பட்ட திருத்தமானது இந்த கட்டுப்பாடு அரசுக்கு இல்லை என நீக்கப்பட்டது இது இந்த சட்டத்தை பெரும் சமூகங்களான கள்ளர்கள் மரவர்களுக்கு எதிராக அரசு பயன்படுத்த வகை செய்தது குற்ற பரம்பரையாக அறிவிக்கப்பட்ட உறுப்பினர்கள் தாங்களே முன்வந்து காவல் நிலையத்தில் பதிவு செய்து கொள்ளும் போது கைரேகைகளையும் பதிவு செய்ய வேண்டும் அதற்கு மறுத்தால் அதுவே ஒரு குற்றமாக கருதப்பட்டு ஆறு மாத சிறை தண்டனையோ இருநூறு ரூபாய் அபராதமோ அல்லது இரண்டும் தண்டனையாக வழங்கப்பட்டது குற்ற பரம்பரை சட்டம் மறவர்கள் கள்ளர்களின் நடமாட்டத்தினை கடுமையாக கட்டுப்படுத்தியது இந்த சட்டத்தின் பிரிவு பத்து ஏ மோசமான நபர்கள் மற்றும் படு குற்றவாளிகள் எந்த நேரத்திலும் காவல் நிலையத்தில் இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்தது கள்ளர்கள் மறவர்களை பொறுத்த மட்டில் இது இரவு பதினோரு மணி முதல் அதிகாலை நான்கு மணி வரை என ஆனது இரவு நேரங்களில் குற்றங்கள் நிகழாமல் தடுக்க அரசு இம்முயற்சியை எடுப்பதாக கூறியது ஆனால் இதன்படி கள்ளர்கள் மற்றும் மறவர் இன மக்கள் தினசரி காவல் நிலையத்திலேயே உறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது எழுபதாயிரம் முதல் எண்பதாயிரம் வரை கள்ளர்கள் வசித்து வந்த திருமங்கலம் மற்றும் மதுரை மாவட்டத்தின் பக்கத்து வட்டாரங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மத்தி வரை இந்த சட்டத்தின் கீழ் பதினான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி மூன்று பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கின் கொடூரத்தை அறிந்த சில கல்லர்கள் தங்கள் பற்றிய பெருமித உணர்வுடன் எதிர்க்க தொடங்கினர் ஏப்ரல் மதுரைக்கு அருகே ஒரு கிராமத்தில் ஆயிரக்கணக்கில் கூடிய மக்கள் தங்களை பதிவு செய்ய மருத்துவர்களை கைது செய்ய வந்த போலீசாரை எதிர்த்தனர் கம்பு அறிவால் மண்வெட்டியுடன் திரண்ட மக்களை போலீசார் சூட்டனர் சம்பவ இடத்திலேயே பதினோரு பேர் இறந்தனர் பட்டிருந்த மேலும் எட்டு பேரில் மூவர் பின்னர் மரணமடைந்தனர் மாகாண அரசு கள்ளர் மறு சீரமைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இந்த சட்டத்தின் கீழ் கள்ளர்களுக்கு பள்ளிகள் கிராம கூட்டுறவு கடன்கள் மற்றும் நில மானியங்கள் மதுரை நூற்பாலைகளில் வேலைகள் நீலகிரி மற்றும் ஆனைமலையில் டீ மற்றும் காபி தோட்டங்களில் வேலைகள் ஆகியவை தரப்பட்டன பதிவேடுகளின்படி சுமார் ஐயாயிரம் பிறன்மலை கல்லர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் ஆனை மலைக்கு மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் அனுப்பப்பட்டுள்ளனர் திருநெல்வேலி மரவர்களுக்கும் அமல்படுத்த கள்ளர் சீரமைப்பு திட்டத்தின் அளவும் செலவும் அரசுக்கு தடையாக இருந்தன குத்த பரம்பரை சட்டத்தை ஒழிக்க காங்கிரஸ் முயன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்துக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஜார்ஜ் ஜோசப் எனும் மதுரையைச் சேர்ந்த காங்கிரஸ்காரர் இதற்கான ஒரு பிரச்சாரத்தை துவக்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் தஞ்சை காங்கிரசாரும் இதில் ஈடுபட்டனர் ஆனால் முத்தரா தேவர் அவர்களை இதனை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியதில் வெற்றியடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் அவர் இயக்கம் நடத்தி மறவர்களையும் கள்ளர்களையும் இந்த சட்டத்தின் கீழ் தங்களை பதிவு செய்ய வேண்டாம் என அறைகூவல் விடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் குத்த பரம்பரை சட்டம் ஒழிப்பு என்பது காங்கிரசின் முக்கிய கோஷமாக தமிழகத்தில் மாறியது மறவர்களின் கோரிக்கைகளை பிரதிநிதிப்படுத்திய தேவர் தேர்தலில் ஜஸ்டிஸ் கட்சி வேட்பாளராகிய ராமநாதபுரம் ராஜாவை எதிர்த்து மகத்தான வெற்றி பெற்றார் அதன் பின்னர் எழுச்சி பெற்ற ஜனநாயக அரசியல் அமைப்பில் தேவர் தேவர் சமூகத்தின் கண்கண்ட தெய்வமாக கருதப்பட்டார் பல அரசியல் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இந்த சட்டம் தேவை என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிரிட்டிஷ் ஆளும் மதுரையில் இருந்து வந்த ஒரு மனுவிற்கு பதில் எழுதுகையில் கவர்னரின் ஆலோசகர்களில் ஒருவர் கீழ்கண்டவாறு எழுதியுள்ளார் எக்காரணம் கொண்டும் குத்த பரம்பரை சட்டத்தை என்னால் தள்ளுபடி செய்ய இயலாது அதை இன்னும் நன்றாக செயல்படுத்துவதற்காக மாற்றங்கள் என்றால் சரி நீக்குவது என்றால் முடியாது என்கிறார் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் காங்கிரஸ் இடைக்கால அமைச்சரவையில் இந்த சட்டம் நீக்கப்பட்டது ஆனால் காங்கிரசாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஃபார்வர்டு பிளாக்கை தொடங்கினார் மறவர்கள் பெரும் எண்ணிக்கையில் காங்கிரஸ் விட்டு வெளியேறி தேவரின் பார்வர்ட் பிளாக்கில் இணைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் முதுகலத்தூர் கலவரங்களின் காரணமாக மறவர்களை தமிழக காங்கிரஸ் ஆட்சி கொடூரமாக கையாண்டது குற்ற சட்டத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த இம்மக்களுக்கான மறுவாழ்வு திட்டங்களை அமல்படுத்த வேண்டிய தருணத்தில் காங்கிரஸ் ஆட்சி அவர்களை கடுமையாக ஒடுக்கியது துயரப்பட்ட முன் சரித்திரம் அவர்களுக்கு இருந்தது மறுக்கப்பட்டது இது ஒரு வருந்தத்தக்க நிலையே கல்வியும் வளர்ச்சியும் இந்த மக்களில் பெரும் திராளானவர்களுக்கு இன்னமும் போய் சேரவில்லை என்பதே நிஜம் நன்றி